நீங்கள் 10 வருஷம் இல்லை சாகிற வரைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கூட உங்கள் சைட் எஃபெக்ட்ஸ்னு ஒன்று வராது. ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எடுத்துட்டா சவுத் இந்தியாவில் வேர்ல்டுலேயே அதிகப்படியான கேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்கும் நம்மளை நல்லா தெரியும், உலகம் முழுக்க இருக்கு நம்மக்கிட்ட வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன், ஸ்ரீலங்கன்ஸ், சிங்கப்பூர், மலேசியன்ஸ், ஃப்ரான்ஸ், ஜெர்மன், மற்ற எல்லா யூகே, யூஎஸ் எல்லாத்துலேருந்து வருவாங்க நம்மக்கிட்ட வந்து பண்ணிக்கிறாங்க நம்மக்கிட்ட. பட் காஸ்ட் வைஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு குறைஞ்சபட்ச காஸ்ட்லேயே ஒரு தரமான டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட சென்னையாத்தோட கிளினிக்கை வந்து நீங்கள் கூகுளில் போட்டாலும் சரி, இல்லை யூடியூப்பில் போய் பார்த்தாலும் லைவ் வீடியோஸ் நிறைய இருக்கும், போய் பார்க்கலாம். நீங்கள் செக் நீங்கள் இல்லாமல் நம்பங்கிறது இல்லை, லாஸ் ஆகுது. அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனே வந்து யாராலுமே பண்ண முடியல. எல்லாருமே நாட்டு வைத்தியம் அப்படிலாம் போறாங்க, பட் அதுக்குள்ள சொல்யூஷன் வந்து கிடைக்க மாட்டேங்குது. எப்படி சார் நம்ம எப்படி இங்க வந்தா எப்படி? ஹேர் லாஸ்ன்றது ஒரு சாதாரண விஷயம், 3-6 மாசத்துல கியூர் பண்ணிடலாம். ஹேர் லாஸ்ன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம ஹேர் லாஸ்க்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு எடுத்திங்கன்னா, பிஆர்பி இருக்குது, ஜிஎஃப்சி இருக்குது, ஸ்டெம்செல் தெரப்பி இருக்குது, பயோட்டின் பிஆர்பி இருக்குது, பிஆர்எஃப் இருக்குது, நிறைய இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குது. உங்கள் தலைக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதாவது என்ன டேண்ட்ரஃப் இருக்கா இல்லை டேண்ட்ரஃப் ரூம் பண்ணிட்டு பண்ணுமா, இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துட்டு 3-6 மந்தில் அதை க்யூர் பண்ணிட முடியும். அதை நீங்கள் கண்டுக்காத விட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே பால்ட் ஆகிடுங்க, தலை சொட்டையாயிடும். அப்படி சொட்டே நம்ம என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா, நீங்கள் நீட்டாகவே நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன், இந்த மாதிரி ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி, ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொட்டையாக இருக்கவங்க பண்ணிக்கிறது. ஹேர் லாஸ்ன்றது ஹேர் கொட்டும் போது ஹேர் லாஸை ஸ்டாப் பண்ணுறது. ஸோ இதை நம்ம ட்ரீட்மெண்ட் நேரடியாக பார்ப்போம். நம்ம ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுறோன்றது நேரடியாக பார்ப்போம். நம்ம பண்ண போகிற ட்ரீட்மெண்ட் பேர் பிஆர்பி. இதை யாரெல்லாம் பண்ணிக்கலான்னா, அதாவது ஹேர் லாஸ் இருக்கவங்க தாராளமாக இதை பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் லாஸ் அதாவது முடி கொட்டுது, முடி தின்னாக இருக்குது, அதாவது இந்த மாதிரி இருந்த முடி இந்த மாதிரி மாறுதுன்னா இந்த பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டு. இந்த பிஆர்பியோட அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. அது என்ன ட்ரீட்மெண்ட்னா ஜிஎஃப்சி, க்ரோத் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜிஎஃப்சின்றது என்னென்னா, இந்த மாதிரி ஜிஎஃப்சி இந்த மாதிரி இருக்கும். இப்போ பிஆர்பி வேறு ஜிஎஃப்சி வேறுன்னு நினைக்கிறவங்களுக்கு அது ராங். ஏன்னா பிஆர்பின்றது ஜிஎஃப்சின்றது ரெண்டும் ஒன்று தான். பழைய மாடல் பிஆர்பின்றது, ஜிஎஃப்சின்றது குவாலிட்டியான டியூப், மெட்டீரியல் குவாலிட்டியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம பிளட் ட்ராப் பண்ண போகிறோம். இது எப்படி எடுக்கிறாங்க, அதாவது பிளாஸ்மா கண்டென்ட்னா என்ன முதல்ல அப்படி தெரிஞ்சுப்போம். பிளாஸ்மான்றது பாடியில் இருக்க பிளட்டை ட்ராப் பண்ணி பிளாஸ்மா மட்டும் தனியாக எடுத்து பிரித்து இன்ஜெக்ட் பண்ணுறது தான் இந்த ஜிஎஃப்சி, பிளா, பிஆர்பி, பிஆர்எஃப், அப்புறம் ஸ்டெம்செல் தெரப்பி. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும், ஆனால் எல்லாம் ஒரே மெத்தடை சார்ந்தா இருக்கும். ஸோ தம்பிக்கு பிஆர்பி தான் பண்ண போகிறோம். கை கட்டணா ஏன் ஷொட்டாது உனக்கு? ஒரு ஷொட்டாக கூட வெயில் கொஞ்சம் என்ன பண்ணுற, என்னால் செய்கிற, சாப்பிட்டே மதியம். ஓகே, இப்போ நம்ம வந்து பிளட்டை எப்படி ட்ராப் பண்ணுறோன்றத பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. கையை மடிச்சிங்க, ஃபோல்ட் பண்ணுங்க, என்ன டைட் பண்ணுங்கள்ல. ஒன், டூ, த்ரீ, போதும். இப்போ நம்ம பண்ணுறது பிஆர்பி, பிளட்டோ ட்ராப் பண்ணுறோம். பிஆர்பியாக இருக்கட்டும், ஜிஎஃப்சியாக இருக்கட்டும், எந்த ட்ரீட்மெண்ட் ஆனாலும் இந்த மாதிரி பிளட்டோ ட்ராப் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ நம்ம அதை தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ. ரைட், ஓகே. கை லூஸ் பண்ணுமா, கை லூஸ் பண்ணு. ஆ, தலை சுத்தல் மயக்க எதனா இருக்கா? எதுவும் இல்லை. இது ஒரு சாதாரண ட்ரீட்மெண்ட். இது மாதிரி பிளட்டை வெளியே எடுத்து இதில் உள்ள இருக்க பிளாஸ்மா பிரித்து இன்ஜெக்ட் பண்ணுறது தான் பிஆர்பி. நீங்கள் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பரும்போது காலையில் வாங்க, இல்லை சாயங்காலமாக வாங்க. இந்த மாதிரி நடு இந்த வெயில் டைமில் வரும்போது பிளாஸ்மா சரியாக கிடைக்காத போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. கை யூஸ் பண்ணுங்க. கை மடிச்சிங்க. ஓகே, மிஷினில் போட்டாச்சு. ஓகே சார், நெக்ஸ்ட் என்ன சார் இதுக்கப்புறம்? பிளாஸ்மா இன்ஜெக்ட் பண்ணதான், பிளாஸ்மா ரெடி ஆகிட்டோம்னா இன்ஜெக்ட் பண்ண வேண்டியதான். இது வந்து ஹேர் லாஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரு சாதாரண ட்ரீட்மெண்ட். பிஆர்பி சொல்லுவாங்க, பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. மற்ற கிளினிக்கோட ஒப்பிடும்போது இங்கே பார்த்தீங்கன்னா வரும் கம்மியான காஸ்ட்டுக்கே பண்ணும், வெளியே 10,000 ரூபா 7,000 ரூபாங்க. இங்கே ரொம்ப கம்மியாக தான் காஸ்ட் கிடையாது. பேக்கேஜ்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1,200 ரூபா 1,000 ரூபாயிலே பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிள் எடுக்கிறதும் பேக்கேஜ் போகிறதுக்கும் இதிலே அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டில் பிஆர்பி இருக்குது, ஜிஎஃப்சி இருக்குது, அப்புறம் பயோசெல்லு,
பயோட்டின் பிஆர்பி இருக்குது, ஸ்டெம்செல் தெரப்பி இருக்குது, நிறைய ட்ரீட்மெண்ட் இதில் உண்டு. ஸோ டாக்டர் கன்சல்ட்டிங் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரிஞ்சுட்டு தான் உள்ளே வந்து பண்ணுவோம். ஸோ இது ஹேர் லாஸ்க்கு ஓகே. இப்போ ஹேர் பால்டு, பால்டை பார்க்கலாம் வாங்க. இப்போ பால்டு வழுக்கே இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, மேக்ஸிமம் வழுக்கே இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதுதான் நம்ம லைஃப் போச்சு, நம்ம வாழ்க்கையே போச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன், பின்னந்தலேருந்து முன்னந்தலைக்கு ஹேரை மாற்றி வச்சுக்கிறது. இது டூ டே ப்ராசஸ், ரெண்டே நாளில் உங்கள் தலையில் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி முடிச்சிருவாங்க. பத்தே நாளில் உங்கள் தலை பழைய முடியும் பார்க்கலாம், பத்து நாள் போதும். ஸோ இது மேஜிக்கல் கிடையாது, இது ஆயில் கிடையாது, இதெல்லாம் வந்து ஒரு மந்திரம்லாம் கிடையாது. ரியலாக வந்து நீங்கள் பத்தே நாளில் உங்கள் பழைய முடியும் பார்க்கலாம் ஹேர் ட்ரான்ஸ்பர். நம்ம நேரடியாக அந்த ஹேர் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் இப்போ பார்ப்போம் சார். இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால வந்து ஆண் குறைபாடு, அது மட்டும் இல்லாமல் வந்து சைட் எஃபெக்ட் இருக்குமா சொல்கிறேன், நிறைய பேர் வந்து பயந்துகிட்டே இருக்கிறாங்க, அதுக்கு நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? அதாவது ஆண்மைத்தன குறைபாட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, தலைக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை. ஹேர் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குதுன்னா கட்டாயமும் கிடையாது. ஏன்னா உங்களோட ஒரிஜினல் முடியை ட்ரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறோம், பின்னால் இருக்க முடிய முன்னால் மாற்றிடும். இது விவசாயம் மாதிரி விதைச்ச நெல்ல விதை வளைந்து வந்தது, அதை பிடிங்க பக்கத்தில் நட விடுறோம், அது உங்கள் ஒரிஜினல் முடின்றதுனால உங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ்னு யோசிக்கூட வேண்டாம். அப்புறம் இதனால் ஆண்மைத்தன குறைபாடுன்றதுக்கு சான்ஸே கிடையாது, ஏன்னா ஸ்கின்ல பண்ணுறது. ஸோ இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம், உள்ளுறுப்புகளுக்கும் ஸ்கின்னுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, பயப்பட வேண்டியது கிடையாது, அதனால சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது. அப்புறம் இதில் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் லோக்கல் அனஸ்தீசியா கொடுப்போம், வலி தெரியாது, ப்ளீடிங் ஆகிறதுக்கு ஒரு மெடிசன் கொடுப்போம், இதெல்லாம் 4 hours தான் வேலை செய்யும். ஸோ அதுக்கப்புறம் இந்த வேலையை செய்யாது, அதனால் பயப்பட வேண்டியதே கிடையாது நீங்கள். சரி சார், சார் உங்களை இப்போ எப்படி சார் காண்டாக்ட் பண்ணி வந்து? நமக்கு வந்து சென்னையில் கிளினிக் இருக்குது, சென்னை பள்ளிக்கரணில் இருக்குது, பள்ளிக்கரணை பஞ்சாயத்து போர்டு பக்கத்துலேயே, திருச்சியில் இருக்குது, திருச்சி தில்லைநகரில் இருக்குது, சேலத்தில் வந்து மூன் ரோடு நியூரோ ஃபவுண்டேஷன் பக்கத்தில் இருக்குது, பாண்டிச்சேரியில் வந்து பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே, சென்னை சில்க்கு நேர் ஆப்போசிட்லேயே இருக்குது. ஸோ எங்கே இருந்தாலும் சென்னை ஆர் ஸ்டுடியோ கிளினிக் போட்டால் கூகுளில் போட்டாலும் கிடைக்கும், யூடியூப்பில் போட்டாலும் கிடைக்கும், எல்லா இடத்துலையும் என்னோடய நம்பர் இருக்குது, ஃபோன் நம்பர், நேரடியாக காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களை ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள், இல்லை நேரடியாக கிளினிக் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து கன்சல்டிங் ஃப்ரீ தான், எதை காசு வாங்க மாட்டோம். இல்லை உங்களால் விசிட் பண்ண முடியலன்னா ஃபோட்டோ சென்ட் பண்ணி, வெளியூரில் இருக்கீங்கன்னா ஃபோட்டோ மட்டும் சென்ட் பண்ணுங்கள், சென்ட் பண்ணிட்டு என்ன காஸ்ட்டு என்ன வரும்னு எல்லாமே சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் போட்டு வாங்க, முதல்ல வரும்போது ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்போம், அதில் எல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் போகலாம். டூ டே ப்ராசஸ் சொல்லுவோம், இன்றைக்கி ரொம்ப அட்வான்ஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன். இப்போ நம்ம பண்ணக்கூடிய மெத்தடு பார்த்திங்கன்னா கூட FUE சொல்லுவோம், ஃபாலிக்கல் யூனிட் எக்ஸ்ட்ராக்ஷன் இதோட பேர். ஸோ இது வந்து ஒரு ஒரு முடியாக எடுத்து பின்னந்தலேருந்து முன்னந்தலைக்கு மாற்றுறது. அதாவது நிறைய பேருக்கு ஒரு மூட நம்பிக்கை கூட வளருமா வளராதுன்னு, 100% 200% பத்தே நாளில் உங்கள் பழைய முடி தலையில் பார்க்கலாம், அது 100%. அந்த பத்து நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முடி கொட்ட ஆரம்பிக்கும், செட்டிங் பேர் சொல்லுவோம், செட்டிங் பேர் சொல்லலாம். ஸோ அது கொட்ட ஆரம்பிக்கும், வளர ஆரம்பிக்கும், 3 to 4 months வரைக்கும் அப்படி இருக்கும். 5 to 6 months தலை நல்லா தூக்கி வரலாம். சூப்பர் சூப்பர். இன்றைக்கி கல்யாணம் நடக்கலை, எனக்கு லவ் ஃபெயிலியர், வாழ்க்கையில் வந்து நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சரியாக பேச முடியல நினைக்கிறேன், எல்லாருமே உங்கள் டைம் வீணடிக்காத, டக்குன்னு ஒரு கான் சென்னை ஹாஸ்பிட்டலையும் வாங்க, உங்களோட பழைய முடி 100% பார்க்கலாம், 200% கேரண்டி. இது வந்து மேஜிக்கல் கிடையாது. முதல் விஷயம் நீங்கள் வந்து மந்திரம் மேஜிக்கல், அப்புறம் ஆயில் கொடுப்போம், அப்புறம் எதனா மெடிசன்ஸ் கொடுப்போம்லாம் கவலைப்பட வேணாம், இதெல்லாம் ரியல். சார் இது எப்படி சார் இந்த சரி இந்த சர்வீஸ் சென்டர் வந்து எப்படி சார் சர்ப்பீட்டோட எல்லாமே இதாக தான் நடக்குது அப்படி சார்? ஆமாம், எல்லாம் டாக்டர்ஸ் தான் இருப்பாங்க, எல்லாமே சர்டிஃபிகேட் தான் நீங்கள் பார்க்கலாம், எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துலாம் நீங்கள் எடுத்துக்கலாம், அதெல்லாம் எல்லாமே இருக்கும், அதனால் நீங்கள் அந்த பயம் தேவையில்லை. இந்த துறையிலேயே அதிகமான சவுத் இந்தியாவிலேயே வந்து அதிக கேஸ் நான் தான் பண்ணியிருக்கேன். என் உலகத்தில் இந்த மாதிரி டிரான்ஸ்பர் துறையிலேயே அதிக கேஸ் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம், ஏன்னா அந்த மாதிரி 6 years நாங்கள் துறையில் இருக்கோம். அதனால் நீங்கள் அந்த பயம் உங்களுக்கு தேவையில்லை, எல்லாம் டாக்டர்ஸ் இருப்பாங்க, டாக்டர்ஸ் மேற்பார்வையில் தான் பண்ணுறது, எந்த பயமும் தேவையில்லை. இப்போ நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனாக நம்ம வந்து அது ஒரு பெரிய விஷயமா பார்த்துட்ருப்பீங்க, அது ஒரு பெரிய சர்ஜரி, அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும், ரொம்ப சிம்பிள், அது ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ். அதாவது எக்ஸ்ட்ராக்ஷன், இங்கேருந்து முடியை எடுத்து இம்ப்ளான்டேஷன் பண்ணோம். இப்போ நம்ம நேரடியாக நேரடியாக ஓட்டிரும்ல பார்ப்போம், எப்படி எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறோம், எப்படி இம்ப்ளான்டேஷன் பண்ணுறோம், என்ன பண்ணுறோன்றது நம்ம நேரடியாக பார்ப்போம். வாங்க உள்ளே போகலாம், போய் ஜாலியாக பார்க்கலாம். அதாவது ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களே கிடையாதுன்றதுக்கு இது ஒரு இதை சொல்கிறேன். ரொம்ப சாதாரணமாக எல்லோரும் பண்ணிக்கலாம், ரொம்ப சுலபமானது, வாங்க பார்க்கலாம். இப்போ இது பேர் இம்ப்ளான்டேஷன்ஸ். ஸோ நம்ம பார்த்துட்ருக்குறது இம்ப்ளான்டேஷன் ரொம்ப சாதாரணமாக இருக்கும், அதாவது எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ண முடியே இம்ப்ளான்டேஷன் பண்ணுறோம். இப்போ அவர் முழிச்சிட்டு தான் இருப்பார், நீங்கள் வந்து இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பயம் கூட வரலாம். ஸோ என்ன பண்ணுறோன்னு தெரியாத பயம் கூட இருக்கலாம்ல, வலிக்கும், ரொம்ப பெரிய பெயின் இருக்கும், இல்லை பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு வந்து கான்ஷியஸ் இல்லாத இருப்பார் பேஷண்ட்டுன்னு, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சுலபமான விஷயம். அவர் வந்து முழிச்சிட்டு தான் இருப்பார், ஒன்றும் நம்ம பேசலாம் கூட, ஒன்றும் பிரச்சனை. இப்போ நம்ம கேட்குற கேள்வி கூட அவர் பதில் சொல்லுவார், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதாவது வலிக்கு பெயின் இருக்கா? பெயின் இல்லை. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் அதை? லைட்டாக இல்லை, அதாவது நம்ம வந்து பெரிய விஷயமாக நினைக்கக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும்ல, இல்லை உங்களுக்கு இல்லை பட் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கும் பயம் இருக்கும், இப்போ பண்ணிட்டு தான் இருக்காரு. இது ஒரு சாதாரண விஷயம், இது வந்து நீசன்ஸ் கூட அஞ்சு வருக்கு மேலே வேலை செய்யாது. கிளைண்ட் முடிச்சுட்டு தான் இருப்பார். நாங்கள் வந்து இந்த லைட் வெளிச்சப்பட போதுன்னு கண்ணை வந்து இது பண்ணிருக்கோம், க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சாதாரண விஷயம், இதெல்லாம் ஒரு பெரியஸாக இருக்காது. உங்களுக்கு பார்க்கக்கூடிய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இது வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணாலே ஐயோ அப்படி வலிக்கும் இப்படி வலிக்கும் அதாகிடுதான்னு நினைக்கிறவங்களுக்கு பார்க்கலாம். இதில் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸை நாங்கள் டெஸ்டோர்ஸ் சொல்லுவோம். இதை வந்து கொடுத்து உங்கள் உடம்பு ஏற்றுக்குதா இல்லைன்றது இந்த மாதிரி பிரதர், இந்த மாதிரி டெஸ்டோர்ஸ் கொடுத்து பார்ப்போம். இதில் அலர்ஜி இருக்குதா இல்லை, இருந்துன்னா பண்ணக்கூடாது. இல்லைன்ற பட்சத்தில் நம்ம நேரடியாக டிரான்ஸ்பிளான்டேஷன் எல்லாரும் பண்ணிக்கலாம். ஒரு பாதுகாப்பானது டிரான்ஸ்பிளான்டேஷன், நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய விஷயங்கள் இதில் எதுவுமே இருக்காது. நம்ம கிளினிக்கில் பொறுத்தவரை தொடர்ந்து 5 கேஸ்லேருந்து 10 கேஸ் வரைக்கும் டே டு டே பண்ணுவோம். ஸோ எல்லா சென்னை சரி, பாண்டிச்சேரி, வேலூர், சேலம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எங்கே இருக்குது, பாண்டிச்சேரி, சென்னை, சேலம், இது திருச்சி. ஸோ 4 இடத்துல நம்ம கிளினிக் இது, 4 இடத்துல டிரான்ஸ்பிளான்டேஷன் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கும். நீங்கள் எந்தெந்த பகுதியில் பண்ண நினைக்கிறீங்க அந்தந்த பகுதியில் கிளினிக்கில் போய் பண்ணிக்கலாம். கன்சல்ட் டாக்டர் எப்போவுமே இருப்பாங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. இவங்க ப்ரொஃபஷனல் சர்ஜன் சொல்லலாம், இவங்கெல்லாம் வந்து 1000 கணக்கான கேஸ் பண்ணுறவங்க. அதனால் வந்து இது ஒரு ப்ரொஃபஷனல்ஸாக தான் பண்ணுவோம், ஒன்றும் பயப்பட வேண்டியது இருக்காது. இதை நீங்கள் மேக்ஸிமம் பார்க்க முடியாது எங்கேயுமே. நாங்கள் எது காட்டுறோம், மக்களுக்கு ஒரு புரிதல் இருக்கணும், ஒரு தெளிவான விஷயங்கள் இருக்கணுன்றதுனால காட்டுறோம். ஆனால் உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு, இங்கே எப்படி சொல்யூஷன்லாம் எப்படி இருக்குது? என் பேர் சதீஷுங்க, நான் கிருஷ்ணகிரிலேருந்து வரேன். ஓகேண்ணா. நான் இது வந்து யூடியூப்பில் தான் பார்த்து நான் வந்தேங்க. ஓகே ஓகேண்ணா. நிறைய பேருக்கு நிறைய இப்போ யூடியூப்ல அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரிண்ணா. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, பண்ணிட்டு போனவங்க அதை பார்த்து தான் நானும் வந்து பண்ணிட்டேன். ஓகேண்ணா. நான் ஃபீஸும் பரவாயில்ல. ஓகேண்ணா. மற்ற இடத்துலக்கு இங்கேயும் குவாலிட்டியாக நல்லாவும் பண்ணி கொடுக்கணும். எப்படி இருக்குது, பெயின் எதுவும் இருக்கா உங்களுக்கு? பெயின் எல்லாம் எதுவும் இல்லை. பெயின் எதுவுமே இல்லை? இல்லை. ஓகே. இங்கே வரோம், பாடி செக்அப் பண்ணுறோம், ரிப்போர்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா அன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சூப்பர்ண்ணா. எப்படின்னா இருக்குது ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது ஃபீல்? ஃபீல் எதுவுமே இல்லை, மாமூலாக படுத்துட்டு இருக்கும், மறுத்துட்டு இருக்கு. அவங்க பாட்டு பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம முடிச்சுட்டு தான் இருப்போம். சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சில பேர் இந்த பயந்துக்கிட்டு வரமாட்டாங்க, ஏதாச்சும் பண்ண எதுவும் சைட் எஃபெக்ட் ஆகுதுன்னு சார் எதுவும் சொன்னாங்களா? சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லை, மெடிசன்ஸ் எல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. மாமூலாக நேச்சுரலாக என்ன ட்ரீட்மெண்ட் அது கொடுக்குறாங்க. அவ்வளோ. ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். டிரான்ஸ்பிளான்டேஷன் பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் பண்ணுறோம் இந்த சைடில். இந்த சைடில் வந்து கேர்ள்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், அந்த சைடில் வந்து பாய் பையன் தான். இல்லை பையன் பொண்ணுன்னு சொன்னோடனே நீங்கள் தப்பாக இருக்கக்கூடாது இந்த விஷயத்த, ஏன்னா அவங்கள நான் யாரையும் தப்பாக சொல்ல முடியாதுன்றது வார்த்தை சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து டிரான்ஸ்பிளான் எக்ஸெப்ஷன் அதாவது முடி எடுக்கிறோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் எடுத்தாச்சு, இப்போ இம்ப்ளான்டேஷன் பண்ணுறோம். இப்போ நாம் பண்ணக்கூடிய டிரான்ஸ்பிளான்டேஷன் பேர் என்ன கேட்டிங்கன்னா FUE. இது வந்து ஃபாலிக்கல் யூனிட் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. இதை ஒரு ஒரு முடியாக பின்னந்தல்லேருந்து எடுத்து முன்னந்தலை மாற்றுறது இது ஒரு பேர். ஸோ இப்போ வந்து பின்னந்தல்லை எடுக்கும்போது அது அடையாளம் தெரியுமா, நிறைய பேருக்கு பயம் கூட இருக்கலாம். பட் கம்பல்சரி அப்படி தெரியாது, ஏன்னா நாங்கள் எடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட லெவலில் டச் பண்ணுவோம், அதனால் மேக்ஸிமம் தெரியாது, அதுக்கு பயப்பட வேண்டியது கிடையாது. அப்புறம் இதில் நிறைய ஒரு சந்தேகங்கள் இருக்கும், ஜென்ஸுக்கு பண்ணிக்கலாம், லேடிஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருப்பாங்க. எங்களை பொறுத்தவரை டிரான்ஸ்பிளான்ட் லேடிஸ் ஜென்ஸுன்னு கிடையாது, ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஒரு பகுதியிலேருந்து முடி இன்னொரு பகுதிக்கு மாற்றுறதுன்னு அர்த்தம் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து இம்ப்ளான்டேஷன் முடிஞ்சவுடனே பார்ப்போம் எப்படி பண்ணியிருக்கோன்னு. 2-day ப்ராசஸ், இன்றைக்கி ஒரு நாள் பண்ணுவோம், நாளைக்கு திருப்பும் ஒரு நாள் மறுநாள் பண்ணுவோம். இது 2-day ப்ராசஸ் சொல்கிறாங்க. இது வந்து நம்ம வந்து 2 நாள் பண்ணக்கூடிய டிரான்ஸ்பிளான்டேஷனாக இருக்குது. 1 நாள் பண்ணக்கூடிய டிரான்ஸ்பிளான்டேஷன் ஸ்டாப் பண்ணி 3 இயர்ஸ் ஆச்சு, அது 1-day ப்ராசஸ். இது அதோட அட்வான்ஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லலாம் நம்ம. ஆ சார், மற்ற கிளினிக்கும் நம்மளுக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட்டு? அதாவது மற்ற கிளினிக்கும் நம்ம கிளினிக்கும் டிஃப்ரெண்ட்டாக, நம்ம ஒரு 6 இயர்ஸாக அந்த துறையில் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேஷண்ட்ஸ் வந்து குறைஞ்சபட்சம் டிரான்ஸ்பிளான்டேஷனே பண்ணியிருப்போம். ட்ரீட்மெண்ட்டுன்னு கணக்கே கிடையாது, டே டு டே ஒரு 100-150 பேஷண்ட் வரைக்கும் பார்ப்போம். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன்ஸு, அப்புறம் காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா வெளியே கிடைக்கிற அதாவது 10,000 கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் ஒரு 2,000-1,500 கொடுப்போம். சில நேரம் 500 கூட கொடுப்போம் ட்ரீட்மெண்ட்டை. ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எடுத்திங்கன்னா, நான் வர ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா 2.5-3 லட்சம் இருந்தது. கண்டிப்பாக இன்றைக்கி நாம் வந்து இந்த துறைக்கு வந்த அப்புறம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக் வந்தீங்கன்னா 25,000-50,000 கூட ஒரு நல்ல ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்க முடியும். சூப்பர். குறைஞ்சபட்சமாக ஒரு 2 ஃபிங்கர் 3 ஃபிங்கர் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 25,000 ரூபா, அதிகபட்சம் ஃபுல் பால்டாக இருந்தால் ஒரு 50,000 ரூபா வரைக்கும் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு 50,000 ரூபாவில் மிடில் கிளாஸோ லோ க்ளாஸோ எல்லோரும் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுங்க, யாரும் வந்து கவலைப்பட வேண்டியது இருக்காது. ஸோ அதுக்கு நம்ம விட்டா ஆக்டர் எல்லாரும்
எல்லாருமே பண்ணிப்பாங்க, டைரக்டர்ஸு அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு யூடியூபர்ஸு எல்லாருமே நம்மக்கிட்ட பண்ணிக்கிறாங்க. நீங்கள் நேரடியாக பார்க்கலாம், நம்மக்கிட்ட பபுள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. ஸோ வருச்சூர் செல்வாண்ணா சார் வந்து நம்மளோட டிரான்ஸ்பிளான்ட்ஷனே பண்ணியிருக்காரு அவர். அப்புறம் நாஞ்சல் ஃபேமிலி எல்லாம் நாம தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அவங்க எல்லாருக்குமே. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே எடுத்துக்கூடிய விஷயங்கள் தான் நம்மக்கிட்ட இருக்குது எப்போவுமே. ஓகே சார், இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கேருந்து வராங்க, எப்படி சார் அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி சார் பண்ணுறீங்க? முதல்ல அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் செக் பண்ணுவோம். ஹேர் லாஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே போதும். ஸோ அது ஒன்றுமே இல்லை, ஒரு ஹாஃப் அன் அவர் ட்ரீட்மெண்ட் தான் எல்லாமே. ஸோ வீக்லி அதாவது மந்த் டூ வீக்ஸ் ஒன் டைம் வந்தால் போதும். ஆனால் பால்டு இருந்ததுன்னா டூ டே ப்ராசஸ், ரெண்டு நாள் ஒரு நாள் கிளீன் முதல்ல ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்போம், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா டிரான்ஸ்பிளான்டேஷன் போவோம். ரெண்டு நாள் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவோம், பத்தே நாளில் முடி வளர்ந்துடும். ஸோ இது சிம்பிளாக இருக்குங்க, ரொம்ப பெருசாக நீங்கள் நினைக்கிற மாதிரி. நம்மக்கிட்ட இன்னொரு ஸ்பெஷல்னா எந்த மெடிசனும் ப்ரொவைட் பண்ண மாட்டோம். ஒரு சின்ன மெடிசன்ஸ் கூட நீங்கள் எடுக்கணும் சைட் எஃபெக்ட் வந்துடும் பயோட வேண்டியதே கிடையாது. எல்லா பிளாஸ்மா சார்ந்து கொடுப்போம். நீங்கள் பத்து வருஷம் இல்லை சாகிற வரைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கூட உங்கள் சைட் எஃபெக்ட்ஸ்னு ஒன்று வராது. ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எடுத்துகிட்டா சவுத் இந்தியாவில் வேர்ல்டுலேயே அதிகப்படியான கேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்கும் நம்மளை நல்லா தெரியும், உலகம் முழுக்க இருக்கு நம்மகிட்ட வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸ்ரீலங்கன்ஸ், சிங்கப்பூர், மலேசியன்ஸ், ஃப்ரான்ஸ், ஜெர்மன், மற்ற எல்லா யூகே, யூஎஸ் எல்லாத்துலேருந்து வருவாங்க நம்மகிட்ட வந்து பண்ணிக்கிறாங்க நம்மகிட்ட. பட் காஸ்ட் வைஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு குறைஞ்சபட்ச காஸ்ட்லேயே ஒரு தரமான டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட சென்னை ஆத்தோட கிளினிக் வந்து நீங்கள் கூகுளில் போட்டாலும் சரி இல்லை யூடியூப்பில் போய் பார்த்தாலும் லைவ் வீடியோஸ் நிறைய இருக்கும், போய் பார்க்கலாம், நீங்கள் செக் பண்ணலாம் எங்களை எல்லாருமே. ஓகே சார், இவ்வளோ இது பண்ணும்போது கண்டிப்பாக மக்களுக்கு ட்ரஸ்ட்டு இருக்கும் உங்கள் மேலே. உங்கள் யூடியூபர்ஸ்க்கே நிறைய பேருக்கு பண்ணியிருக்காங்க, சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து கவர் ஆகிருக்கீங்க, அப்போனா வந்து மக்களுக்கு அந்த பயம் இருக்காது. வேறு எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா சார்? ரொம்ப ஈஸி, இனிமேட்டு ஏர் லாஸ்னோட நீங்கள் போயிட்டு பைத்திக்காரு தானமா எண்ணெய் தேய்க்கிறேன், நான் வந்து வெங்காயம் தேய்க்கிறேன், நான் வேறு ஏதாவது பண்ணுறேன்னா போல்ட் ஆகிடுவீங்க. முதல்ல ஒரு கன்சல்ட் டெர்மோட்டாலஜி போய் பாருங்கள், பார்த்துட்டு என்ன விஷயம் பண்ணணும்னு கேட்டுங்க. நம்ம சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்ன கன்சல்ட் பியர்டு இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களாம் தான் வெயிட் பண்ணலாம். அது 25 வயசுக்குள்ளே வரைக்கும் வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அதாவது திட்டாக இருக்கும், அங்கங்கே பார்க்குறது கொஞ்சமாக இருக்குன்னு நினைப்பாங்க. ஸோ நிறைய கிளைண்ட் வந்து ஒரு 18 வயசுலேயே வந்துடுவாங்க என்கிட்ட, சார் எனக்கு பியர்டு வளரலை அப்படின்னு. ஸோ அது தப்பு. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, பியர்டு இல்லை 25 வயசுக்கு மேலே நினச்சிங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான், பின்னந்தல்லேருந்து எடுத்து முன்னால் பியர்டு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்க முடியும். ரொம்ப சுலபம். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து மினாக்ஸில் அப்ளை பண்ணுறது மற்ற அப்ளை பண்ணிங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ், ஸ்கின் டேமேஜ் வந்து மூஞ்சி மாறிடும். ஸோ பியர்டு ஆயில்ன்றதெல்லாம் சும்மா ஆயில்ன்றது ஸ்கின்னை ஊடுருவி உள்ளே போகாது, ரைட்டுங்களா? ஈரப்பதத்தை கொடுக்க தான் முடியும். ஸோ ஆயிலையே அப்படி பியர்டு வளர்த்துலாம் பயன்படுத்துகிறாங்களோ அதில் ஒரு மினாக்ஸ்ன்ற ஒரு மெடிசன் ஆட் பண்ணுறாங்க. அது முடியை வளர வைக்காது, இருக்கிற முடியை ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி இருக்கிற முடியை கொஞ்சம் தின்னறது திக்காக மாற்றும். அதை தொடர்ந்து யூஸ் பண்ணால் சைட் எஃபெக்ட்ஸ் வரக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் உண்டு. ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் போக வேண்டாம். இதுக்குன்னு தனியாக டிரான்ஸ்பிளான்டேஷன் இது பியர்டில் கவலைப்பட வேண்டாம். அதே ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்தீங்கன்னா பியர்டு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கலாம், சூப்பராக வளரும், ஒன்றும் கவலைப்பட வேண்டியது. அதனால் தேவையில்லாத விஷயங்களுக்கு போக வேண்டாம். முதல்ல ஒரு நல்ல கன்சல்ட் டாக்டர் போய் பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஸோ கன்சல்ட் டாக்டர்ன்றவங்க யாரை போய் டொமோட்டாலஜி போய் பாருங்கள், அவங்க தான் இதுக்குன்னே படித்தவங்க. ஸோ அவங்கள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே உங்களுக்கு அந்த டிரான்ஸ்பிளான்டேஷனை பற்றின எல்லா விஷயங்களும் சொல்லித்தருவாங்க. உங்களுக்கு இப்போ உள்ள பசங்களாம் வந்து அதிகமாக வந்து பயப்படுறது மேரேஜ் வந்துருச்சு, நல்லா சொட்டத்திலே ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. அதுக்காக தேவையில்லாத இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க வைக்காங்க, இருக்கிற முடியும் கொட்டி போயிடுது. அவங்களுக்காக ஒரு சிம்பிளாக ஒரு ஏதாச்சும் ஒன்று சொல்லிடுங்க சார். அதாவது நீங்கள் முடிக்க எதுவுமே பண்ண வேண்டாம், அமைதி எந்த அளவு வரும். நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன், பைத்தியக்காரன், அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சாமியார்த்தெல்லாம் ஏன் முடி இருக்குன்னா அமைதி, ரைட்டா? நீங்கள் தலை முடி இருக்குதுன்றதுனால ஷாம்பு போட்டு, ஷாம்பே தலைக்கு தேவையே கிடையாது முதல்ல, சரிங்களா? அதனால் நீங்கள் தேவையில்லாத தலைக்கு எதனா போட்டு தேய்ச்சிட்ருக்குது சும்மா அதை எதனா பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஹேர்லாஸ் வரக்கூடிய வாய்ப்பு. அப்புறம் 6-8 மணிக்குள்ளே தூங்கிடணும் நீங்கள். ஸோ லேட் நைட் தூங்கும் போது பாடி டெம்பரேச்சர் ஹை லெவலில் ஆகுறதுனால ஹேர்லாஸ் 100% வரக்கூடிய வாய்ப்பு. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் சீக்கிரமாக தூங்குங்க. உணவு பழக்கம் எடுத்துகிட்டு வெஜிடேரியன் உணவு பழக்கம், நான்வெஜ் கிடையாது. ஸோ வெஜிடேரியன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஹேர்லாஸ்னு ஒன்று வராது. அதே நேரத்தில் சீக்கிரமாக தூங்குங்க. அப்புறம் தலைக்கு குளிக்கும் போது இப்போ டெய்லியும் ஷாம்பு போடுறீங்களா, அதை தொடச்சா நிறுத்திடுங்க. அப்படி ஷாம்பு போடுற பழக்கம் இருந்ததுன்னா கண்டிஷனாக ஷாம்பு வாங்கி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணி அதை யூஸ் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு. ஹேர் ஆயில் வைக்கும் போது அது நிறைய பேர் இன்னொரு மூடநம்பிக்கை கூட இருக்கும், என்னென்னா முடி கொட்டிகிட்ருக்கும் போது சில பேர் சலூன் கடைக்கு போகும்போது சார் என்ன பண்ணலாம்னு கேட்பாங்க. அவங்க சொன்னால் ரிவர்ஸ் அடிங்க சார், நல்லா வளர்ந்துருவாங்க. ரிவர்ஸ் அடிச்சிங்கன்னா இருக்கிற முடியெல்லாம் போல்ட் ஆகிடும்.
ஸோ அதுவும் தப்பு. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு கன்சல்ட் டாக்டர் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சரியான முறையாக என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அதாவது நம்ம தொடர்ந்து எல்லாத்தையும் பார்த்துருவோம், அதாவது பிஆர்பி என்னென்ன, ஜிஎஃப்சி என்னென்ன, எல்லாத்தையும் ட்ரீட்மெண்ட் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் கூட லைவாக பார்த்துட்டோம். சைட் எஃபெக்ட்ஸ்னு ஒன்று கிடையாதுன்றதை நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ மற்றபடியான ஒரு ரிசல்ட்ஸ் வீடியோலாம் நம்ம கட்டாயமாக தொடர்ந்து நம்மளோட வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, யாரும் நீங்கள் வந்து பால்டாக இருக்கிறேன், சொட்டையாக இருக்கிறேன், முடி ஹேர் லாஸ் இருக்குது, வாழ்க்கையே போச்சுன்னு நினைக்காதீங்க. நீட்டாக கிளம்பி வாங்க, கன்சல்டிங் ஃப்ரீ தான். கன்சல்ட் டாக்டரை பார்த்தீங்கன்னா உடனே என்ன விஷயம்னு 3 to 6 months பால்டாக இருந்தாலும் சரி இல்லை ஹேர் லாஸாக இருந்தாலும் க்யூர் பண்ணுறோம், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். காஸ்ட் வைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் பண்ணுறோம் இந்தியாவிலேயே, அதனால் யாரும் பயட வேண்டாம். அப்புறம் நிறைய பேர் ஒரு சந்தேகங்கள் கூட இருக்கலாம், இங்கே இருக்கா டாக்டர்ஸ்னா, நிறைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்துக்கும் அதுதான் வச்சுருக்கோம். ஸோ எல்லாமே டாக்டர் மேற்பார்வையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான், இது கிளினிக்கல் ப்ரொசீஜர்ஸ் தான். ஒன்று யாரும் பயப்பட வேண்டாம், சந்தேகங்கள் எதுவுமே வேண்டாம். நேரடியாக கிளம்பி கூகுள் அப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப் எல்லாத்திலையும் சர்ச் பண்ணிட்டு கூட வாங்க நீங்கள். இப்போ தொடர்ந்து நம்ம வந்து நிறைய வந்து ஃபோனில் பேசுகிறோம், அதே நேரத்தில் நான் வீடியோ பார்த்தேன்னா உங்களுக்கு அந்த ஒரு புரிதல் கம்மியாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக கிளம்பி வாங்க கிளினிக்கு, கன்சல்ட் டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு சரியான தகவலை தருவாங்க, அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடலாம். இதில் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ரொம்ப எளிமையாக இருக்கும். அப்புறம் சைட் எஃபெக்ட்ஸ் கூடான எதுவுமே கிடையாது, மெடிசன்ஸ் எதுவுமே கிடையாதுன்னு பயப்பட வேண்டாம் எல்லாருமே. ஓகே, நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். நம்ம தொடர்ந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனை பற்றியும் அப்புறம் ஹேர் சம்மந்தமான எல்லாம் ரிலேட்டடாக எல்லாமே போடுற ரிசல்ட்டை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோ முதல்ல பாருங்கள், அடுத்த வர செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரிசல்ட் வீடியோ மற்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து போடுவோம். ஓகே டம்ளே, பாய், தேங்க்யூ. தேங்க்யூ.